இன்றைக்கி சோதி குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். இது திருநெல்வேலி ஸ்பெஷல். நான் அதுக்கு 3 பச்சை மிளகாவும் 1 துண்டு இஞ்சியும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. இது கூடவே முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, அவரைக்காய் இதெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 10 சின்ன வெங்காயம், 1 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். பட்டாணியை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் மட்டும் அப்படியே கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இது தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உளுந்தை நல்லா வறுத்து விடணும். உளுந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சொதி குழம்பு பண்ணுறதுக்கு வந்து நான் முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பால் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி நிறைய சேர்த்து 2வது பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம், சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்துருக்க காய்களை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு குக்கரில் வந்து பாசிப்பருப்பு 100 கிராம் வேக வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாசிப்பருப்பு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு 1/6 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம 2வதாக எடுத்த தேங்காய் பழம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம கலந்து விட்டுறலாம். இது வந்து கொதிக்கக்கூடாது, கொதிச்சோன்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து லைட்டாக சூடானாலே போதும், கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க சூப்பரான திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.